என்னங்க காலையில வர மாச்சலா இருக்கியே? டேய் காலையில எனக்கு கேர் அடிக்குதுடா, நீ வேற எனக்கு புரியுற மாதிரி கேளுடா. அதாங்க ஒரு மாதிரி இருக்கியல இருந்தா சோம்பேத்தனமா இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாண்டா தம்பி, காலையில கேர் ஆகுதுடா. காலையில என்னடா நாஸ்தா? என்ன நாஸ்தா என்னன்னு அது என்னன்னு பண்றோம் வந்ததுடா ஒரு சொத்து முட்டை. ஏ கனி, இட்லி தோசை தான் அவி அப்படி சொல்றாவ. ஏ கனி, அம்மா போய் காலைல சாப்பிட என்ன பண்ண பண்ணி வச்சிருக்காங்க போய் பாத்துக்கிட்டே ஓடியா. ஐ ஜாலி, இதோ ஓடி போய் பாட்டு வரனே. தம்பி நீ துண்டியாடா? அக்கா எனக்கு கருக்கல்லையே தோட்டத்துல வேலை இருந்துச்சா, அதனால கருக்கல்லையே நான் பழையதும் கருப்பட்டியும் சாப்பிட்டேங்க. ஏமா ஏமா, சாப்பிட என்ன மாதிரி பலகாரம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏ கனி, மணி சாப்பிட்டுட்டான், அப்பாவும் சாப்பிட்டாச்சு, வினியும் சாப்பிட்டா, ஒரு செட்டு பூரி கிழங்கு இருக்கு, கொஞ்சம் இட்லி இருக்கு, உனக்கு என்ன வேணுமோ சாப்பிடு. பூரி கிழங்கா? எம்மா எம்மா, எனக்கு பூரி கிழங்கு கொடுத்துருமா, இப்பயே சாப்பிடுறேன். ஏய் இந்த கனி என்ன பண்ணுறேன், அவ போய் கண்ணேரம் ஆச்சு ஆளையே காங்களே. இந்த அக்கா வேற ரொம்ப பசியா இருக்காவ. என்ன வந்துட்டனே? ஏ கனி, அம்மா என்னென்ன பலகாரம் செஞ்சு வச்சிருந்தா? ஏன்னா அம்மா பூரி கிழங்கு இட்லி எல்லாம் பண்ணி வச்சிருந்தாவ. எவ்வா பூரி கிழங்கு கொடுத்துருங்க பா, எனக்கு சோக்கா இருக்கும் அதான். ஏ கனி, அந்த அக்காவுக்கு பூரி கிழங்கு கொடு. என்னென்ன பூரி கிழங்கு நான் பார்த்தேன், அங்கேயே சாப்பிட்டேன். ஏ சோத்து முட்டா, பூரி துண்டியா நீ? டே மணி, அதுங்கிட்ட அந்த இட்லியை பிடுங்கடா, பூராக்கே துண்டுற போகுது. இட்லியும் துண்டுச்சுன்னா நான் காண்டாயிடுவேன்டா. கனி அந்த இட்லியை கொடுங்க.